அடுத்து வந்து ஃபாயிஸ் பின் ஃபாரூக் என்பவர் கேட்குறார் ஒரு ஹதீஸை எழுதியிருக்கிறார் அந்த ஹதீஸை வச்சு கேள்வி கேட்கிறார் ஹதீஸ் என்னென்று கேட்டால் அனஸ்ரலில் அல்லாவின்வர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாவின் தூதர் அவர்களிடம் வந்து யுக முடிவு நாள் எப்போது வரும் என்று கேட்டார் ஒரு ஆள் வந்து உலகம் எப்போ அழியும் யுகம் முடிவு நாள் எப்போ வரும் என்று கேட்குறார் அப்போ அல்லாவின் தூதர் அவர்கள் அவர்களுக்கு அறியாது வந்து முகமது எனப்படும் அன்சாரி சிறுவர் ஒருத்தர் இருந்தார் அந்தவர் கேள்வி கேட்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கிறார் அந்த சின்ன பையனுக்கு பேர் முகமது என்ற பெயரில் இருந்தார் அந்த பையனை சுட்டி காட்டி ரசுல்லா சொன்னாங்க இந்த சிறுவர் உயிருடன் வாழ்ந்து அவருக்கு முதுமை பருவம் ஏற்படாமல் இருக்கும் நிலையில் யுகமுடிவு நாள் வரலாம் இவர் இந்த சின்ன பையன் இருக்கான்ல இந்த சின்ன பையன் முதுமை அடைஞ்சி அவர் செத்து போவார் இல்லையா அதுக்கு முன்னாடியே கேமனால் வந்து விடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஐம்பது வருஷத்தில் சின்ன பையனாக என்னது ஒரு ஐம்பது வருஷத்தில் வந்துடும் அர்த்தம் சராசரி வாழ்நாள் அவ்வளோ தானே அதிக வாழ்நாள் எடுத்தால் கூட நூறு வயசு வச்சுக்கிடுவோம் நூறு வயசுக்கு மேலே யார் இருக்க மாட்டாங்கன்ற சொல்ல சொல்லிட்டாங்க இன்று இரவு வாழக்கூடிய யாருமே நூறாண்டுக்கு பேர் இருக்க மாட்டார்கள்ன்ற சொல்லிட்டாங்க அப்போ இந்த பையன் வந்து ஒரு சின்ன பையனாக ஒரு அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையனாக இருந்தான்னா இன்னொரு தொண்ணூறு வயசுல செத்து போயிருவான் அந்த பையன் அப்போ தொண்ணூறு வயசில் கே கேமனால் வந்துடும் அர்த்தம் இந்த அதிகார்த்தம் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த பையன் வந்து முதுமை அடைந்து சாகுறது சாகுறதுக்குள்ளே கேமனால் வந்துடும் அப்போ கேமனால் எப்போன்ட்டு கேள்வி கேட்கும் பொழுது இந்த பையனை காட்டி இந்த பையன் முதுமை ஏற்பட்டு வாழ்கிற வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி என்ன என்னஞ்ச சாவுறதுக்கு முன்னாடி கேம நாள் வந்துடும் சொன்னாங்கன்ட்டு முஸ்லீமில் இருக்குது அப்படின்றத வந்து கேள்வியாக கேட்குறாரு இது முஸ்லீமில் மட்டுங்கள்ல புகார்லேயும் கூட இருக்குது புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுலையும் இதே விஷயம் இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூற்றி ஏன்னா முஸ்லீமில் வந்து நம்பர் மாதிரி உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் புகாரியை சொல்லிட்டா டக்குனு தமிழ் தமிழ் இதில் போட்டு எடுத்துருவீங்க ஈஸியாக புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழுலையும் இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினொன்றுலையும் இருக்கிறது அப்போ இதை வச்சு இந்த பார்க்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து கேமனால் வருவதற்குரிய காலத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க ஆகுது எவ்வளோ நாளில் வந்துடு இந்த பையன் சாகுறதுக்குள்ளே வந்துடும் இந்த பையனுக்கு வந்து சாகுறதுக்குள்ளே என்ன சின்ன சின்ன பையனாக இருக்கனால கொஞ்சம் அதிக நாள் வாழ்வாங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசு காரணம் சொன்னால் ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துடும் சின்ன பையனை சொன்னால் அதில் உள்ள சின்ன ஆளை காட்டின்னு வர சொல்கிறாங்கல்ல ஒரு சின்ன பையனை காட்டி இவன் பெருசாளாய் இவன் சாகுறதுக்குள்ளே கேம வந்துடும் அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு வயசை வச்சுக்கிறோமே அதிகபட்சமாக அந்த பையனுக்கு ஒரு பத்து வயசுன்னு வச்சுக்கிறோமே ஒரு தொண்ணூறு வருஷத்தில் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்தில் கேமரால் வந்துடும் என்று ரசூல்லா சொன்னதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது ஆனால் வந்துச்சா இந்த அதிசயம் வந்துச்சு என்ன வரலையே அந்த பையனும் வந்து அந்த பையனை இறந்து போயிருப்பார் அவர் இறந்து போய் ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆகிருக்கு அந்த பையன் வந்து இப்போ மூகம் பேரில் பேரில் அவருந்துட்டுருக்கிறார் இன்றைக்கி வரைக்கும் பதினாலு நூற்றாண்டு வயசுள்ள யாராவது இருக்காங்களா ஆயிரத்தி நானூறு வயசு உள்ள யாருமே உலகத்தில் இல்லை அந்த பையன் அவர் சூரோடு இருந்தார்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குது பாருங்கள் அவர் இன்னும் சாவளை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இது ரசூல்லா சொன்னது என்ன ஆகுது அது நடக்கலைன்னு ஆகுதுல்ல ரசூல்சுல்லா சில சொன்னபடி இது நடக்கலை அப்படின்னு வரும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன இதுக்கு என்ன கருத்து வைக்கிறது என்று கேட்குறார் இதை முதல்ல நம்ம வழங்கி கொள்ள வேண்டிய கேட்டால் இந்த ஹதீஸை இந்த ஹதீஸை வந்து பதிவு செஞ்சுட்டு விளக்குவரம் சொல்லும் பொழுத அறிஞர்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது ஹோ ஹாதல் ஹபரு இது ஹோ மின்னல் முஷ்கிலாத்தி இது ஒரு சிக்கலான ஒரு ஹதீஸ் தான் அதாவது இது இது சரியில்லைங்கிற அந்த கருத்து வந்து சரியாக வழங்கி கொள்ள முடியலை இது ஏதாவது மிக அருகில் இருக்குது என்பதை இந்த வார்த்தையை கொண்டு சொல்லியிருக்கலாம் அப்படி சமாளிக்கிற மாதிரி வார்த்தையை போடுறாங்க அப்படி இல்லை வாசம் தெளிவான வா வாசனம் என்ன இருக்குது அதை தான் சொல்லணும் இவங்க அந்த அதீசை வந்து மறுத்த மாதிரி ஆயிரமேங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஏற்றுக்கிறேங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு அது சொல்லாத ஒரு விளக்கத்தை அது கொடுக்குறாங்க அதில் இருக்கிற விளக்கத்தை தான் சொல்லணும் இருக்கிற விளக்கம் என்ன இந்த பையன் ஜாவருக்குள்ளே கேமராவில் வந்துடும் அந்த பையன் ஜாவர் கூட கேமராள் வரலை வரலன்னா என்ன செய்யணும் இது வந்து ரசூல்லா சொன்னபடி நடக்கலைன்னு வருது அப்போ இதுக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி என்ன செய்கிறாங்கன்னா அறிஞர்கள்னா அது கேமனால்னு சொன்னால் அந்த காலத்தில் உள்ள மக்களுடைய மரணம் உலகத்துக்கு ஏம நாள் இல்லை நான் மூத்தவர் என்னுடைய கேமர் ஆள் நீங்கள் மூத்தானே உங்கள் கேம நாள் அப்படி அர்த்தம் வச்சுக்கிறேன்னு எதுக்கு நீ அர்த்தம் வைக்கிற கேம நம்ம மார்க்கத்தில் அர்த்தம் இருக்குது இல்லை கேம பெரிய அறிஞர்கள் சமாளிக்கிறாங்க பெரிய அறிஞர்கள்லாம் சேர்ந்து கொண்டு இது ஒரு சிக்கல் தான் இது எதுக்கு சொன்னாங்கன்னு கேட்டால் ஒரு குறைந்த இந்த பையன் என்ன அர்த்தம் மிக கேரளில் வந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க அது மிக விரைவில் சொல்ல வேண்டியது தானே இந்த ஒரு பையனை குறிப்பிட்டு காட்டி இவன் ஜாவரகுக்குள்ளே வந்துடும்னா ஒரு டைம் போட்டில் சொல்றாங்க நிர்ணயம் பண்ணுன்னு சொல்கிறாங்க அது நிர்ணயம் பண்ணி சொன்னபடி நடக்கலையே அது அதனுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை சொல்லி அதை நியாயப்படுத்தணும் என்ன செய் அதிசை வைத்துக்கொண்டு இவங்களாக ஒரு அர்த்தம் வேறு அர்த்தத்தை சொல்லி அந்த வேறு அர்த்தத்தை தான் நியாயப்படுத்துகிறாங்களே தவிர இதுக்கு எது உதவாது இவங்க சொல்லக்கூடிய வாதம் எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க இதை வந்து இது அகத்தை அப்படி வைத்து கொள்ளலாம் இப்படி வைத்து கொள்ளலாம் இப்படி வைத்தால் அப்படி வந்துடும் சொல்கிறாங்களே எப்படி வைப்பதும் அந்த அதிசயில் இல்லை அதிலிருந்து விளங்குற அதிச விளக்கமாக இல்லை இவங்களா கையில் மட்டில் போட்டு செய்கிறாங்க இவங்க அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால் கேமனாலை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் இருபதாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் எஸ் அலூனக்க அனிசாதி முகமதே உம்மிடத்தில் வந்து கேம நாளை பற்றி கேட்குறார்கள் ஐயான முருசாகா அது எப்போ வரும் என்று ஒன்றை கேட்குறார்கள் குல் நீ சொல் இன்னம்மா அயல்முகா இந்த ரப்பி அது பற்றிய ஞானம் அல்லாவுக்கு தான் தெரியும் ஒன்றை கேள்வி கேட்டால் நீ இந்த பதில் சொல்லக்கூடாது தொண்ணூறு வருஷத்தில் ஒன்று சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் இன்னமா அயில்முகா இந்த ரப்பி அது பற்றிய அறிவு என் இறைவனுக்குத்தான் தெரியும் லாயு ஜல்லி ஹாலி பக்திகா இல்லாகுவ அதனுடைய நேரத்தை அவன்தான் தெளிவ வெளி வெளியாக்குவானே தவிர யாராலையும் அந்த சூறு ஊதரவருக்கு கூட தெரியாது அதுக்குன்னு நல்லா வச்சுருக்கான் ஒருத்தர் சூறு ஊதர மடக்க வந்து எப்போ ஊத சொல்கிறானோ அன்னைக்கு தான் எப்போ உதவி சொல்கிறான்னு அவருக்கு தெரியாது யாருடைய சூறு ஊதுவதை வைத்து குலகம் அழியுமோ அவருக்கு கூட தெரியாது அல்லாஹ் எப்போ இதை அதனால லாயு ஜல்லி ஹாலி பக்திகா இல்லாகுவ அவனை தவிர யாருக்கும் தெரியாது எஸ் அலோனக்க உன்னிடத்தில் கேட்கிறார்கள் கண்ணக்க ஹஃபியும் நன்கா ஏதோ அதை பற்றி உனக்கு தெரியும் என்பது கூட கேட்குறார்கள் மறுபடியும் அதை வசந்தல்லாம் கேட்குறான் அது உனக்கு உனக்கு அதை பற்றி தெரியும் என்பது போல் கேட்குறார்கள் நீ சொல் இன்னமா அயில்முகா ஐந்தல்லா அது பற்றிய ஞானம் அல்லாவிடத்துத்தான் இருக்கிறது உலாக்கி நக்சரன் நாசில் அயாலம் அதிகமான மக்கள் இதை விளங்காமல் இருக்கிறார்கள் கேமத்தினால பற்றி அவங்களே தெரியுங்கிற மாதிரி நடிக்கிறாங்கலாம் அப்போ கேமனால் எப்போ எப்போன்னு கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லணும் ரசூல்லாவுக்கு போட்டால் கட்டலை இருபதாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கு மாற்ற மாதிரி ரசூல்லா பேசுவாங்களா பேச மாட்டாங்க அதே மாதிரி வந்து இருபதாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது இன்ன சாத்தில் அதில் ஆத்தியத்துன் கேமனால் வர வந்தே தீரும் அகாத உஃபிகா நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் எத்தனாந்தேதி எந்த வினாடி எந்த வருஷம் என்பதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் லி துஜிசா குண்டு நப்சின் பிமா தசா ஒவ்வொருவன் செயலுக்கும் அவனுக்கு சரியாக கூலி கொடுக்கப்படுவதற்காக வேண்டி மறைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உதாரணமாக ரெண்டாயிரத்தி நாற்பதில் தான் உலகம் அழியுதுன்னு நல்லா சொல்லிட்டான்னு வைங்க முப்பத்தொம்போது வரைக்கும் ஆடது அட்டோம்னா பண்ணிவிட்டு நாற்பதாவது வயசில் பள்ளிவாசலில் கெதின்னு கிடந்தான் என்ன செஞ்சு நல்லா மன்னிச்சிருவான்னு போய் அப்படின்னு நினச்சிடுவான்ல மனுஷன் அப்படி நான் நான் மறைச்சி வச்சுருக்கிறேன் அவன் அவனுடைய செயலை அவன் இயல்பாடி நட இன்றைக்கி தாண்டு தெரிஞ்சிருச்சின்னு சொன்னால் நீ எல்லா ஆட்டம் போடுவேன் இப்போ எனக்கு மரணம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வரும்னு உறுதியாக தெரியுதுன்னு வைங்க நான் நாளைய முக்கால் வருஷத்துக்கு என்ன வேண்டாலும் செய்வேன் ஏன்னா கடைசியில் உள்ள தானே கணக்கில் எடுத்துக்கிற படம் கால் வருஷத்துக்கு என்ன செய்வேன் ஒரே தொல்கை பாத்னோம் அப்படி மூழ்கி போய் தௌபா செஞ்சு அழுது இப்படி வந்து போயிருமே மனசு நல்லவனாக இருக்க மாட்டான் அந்த டயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு தான் ஒன்று டைம் இருக்குதுன்னு போயிடுவான் அதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் கூலி கொடுக்குறதுக்காக வேண்டி நான் மறைச்சி வச்சுருக்குறேன் அப்படின்னு இருபது பதினஞ்சில் சொல்கிறான் அதே மாதிரி வந்து ஐந்து விஷயங்களை தவிர யாரும் அறிய முடியாது ரசூல்லா சொல்கிறாங்க ஹம்சுன் இல்லை ஏழமுகன்னு இல்லைல்லாம் ஐந்து விஷயங்கள் இருக்கிறது தவிர யாருக்கும் தெரியாது அந்த அதை சொல்லிவிட்டு ரசுல்லாவே சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆயத்தை வாழ்ச்சி காட்டிடுறாங்க அதில் அஞ்சும் முருக்குண்டு என்ன ஆயத்தை வாசிக்கிறாங்கன்னா முப்பத்தொன்னாவது சூறாவில் உள்ள முப்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறார்கள் இன்னல்லாக இந்த கு இல்முசா கேமராலை பற்றிய ஞானம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது ஒய் நஜல் கைத மழையை இறக்கி வைக்கிறான் அதனுடைய விஷயம் தான் எப்போ வரும் எவ்வளோ வரும் எந்த ஏரியாவில் வரும் எத்தனை நிமிஷம் பேயும் அது அனைத்து விஷயங்களும் வந்து அல்லாவுக்கு தான் தெரியும் ஒய்யாழம் மாஃபில் அர்ஹாம் கருவறையில் உள்ள நிலவரங்கள் அவனுக்கு தான் தெரியும் எந்த கற்பு பயில குழந்தை உண்டாகும் எத்தனை குழந்தை உண்டாகும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் நல்லதாக இருக்குமோ கெட்டதாக இருக்குமா அனைத்து விஷயங்களும் அல்லாவுக்கு தான் தெரியும் ஒமா ததிரி நப்சன் மாதா தக்ஷி பகதா ஒருத்தன் நாளைக்கு என்ன சம்பாதிப்பவன் என்று அவனுக்கு தெரியாது நாளைக்கு எனக்கு நாளைக்குன்னா அடுத்த நிமிஷம் வரைக்கும் தான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது எல்லாவுக்கு தான் தெரியும் ஒமா ததிரி நப்சன் பி ஐயா அறுது தமுத் ஒருத்தன் எங்கே செத்து போவான்னு அவனுக்கே தெரியாது நான் எங்கே மோத்தா போவேன் தெரியாது யாருக்கா தெரியுமா தெரியாது அப்போ ஒருத்தன் இங்கே மரணிப்பான்போ இந்த ஐந்து விஷயங்களும் அல்லாவுக்கு மட்டுமே உள்ள தனிப்பட்ட விஷயம் என்று ரசூல்சல்லா சரம் சொன்ன விஷயம் முன்னூறு முப்பத்தொன்று முப்பத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ ரசூல்லாவுக்கு தெரியாதுன்னு எல்லா அஞ்சு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க இன்னும் நூறு வருஷத்துக்கு நீ வந்து கேம வந்துருன்னு சொல்லியிருப்பாங்களா அது சொல்லியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து முப்பத்தி மூணாவது சோறாவில் அறுபத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது எஸ் நாசு அனிசா மக்கள் கேமத்த நாளை பற்றி ஒன்னிடத்தில் வந்து கேட்குறார்கள் குள்ள நீங்கள் சொல்லுங்கள் இன்னம்மா அயில்முகா இந்தல்லாம் அது அல்லா இடத்துல அதனுடைய ஞானம் இருக்கிறது உமா யுதிரிக்க உனக்கு தெரியாது இல்லை அல்ல சாத்த தக்குன்னு கரீபா கேமனால் கிட்டத்தில் வந்துவிடக்கூடும் என்பது உனக்கு தெரியாது அல்ல உனக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ் சொல்லு கிட்டத்தில் வந்துடுறேன் ஆனால் உனக்கு தெரியாது எப்போன்னு உனக்கு தெரியாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் முப்பத்தி மூணு அறுபத்தி மூணில் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து எழுவத்தி ஒம்போதாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்கிறான் எஸ் அலோனுக்கு அணி சாத்தி ஐயான முருசாகா கேமனால் வந்து எப்போ வரும் என்று ஒன்றத்தில் கேட்கிறார்கள் ஃபீம அனுத்தம் திறக்கிறாரா அது பற்றிய ஞானம் உனக்கு எங்கே இருக்கிறது எல்லாம் கேட்குறான் ஃபீம அனுத்தம் திக்கிறாகா அது பற்றிய ஞானம் ஒன்றிடத்தில் என்ன இருக்கிறது இலா ரப்பிக்க முன்தகாகா உன்னுடைய இறைவன்கிட்ட தான் அதனுடைய முடிவான ஞானம் இருக்கிற உனக்கு கிடையாது இறைவனுக்கு தான் தெரியும் இன்னமா அந்த முந்திருமை யக்ஷாகா உன் வேலை என்னென்னு கேட்டால் அதை அஞ்சுகிற மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணு அப்படி ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லு என்னைக்குன்னு சொல்லாது அது கொண்டு இல்லை எனக்கு தான் இருக்கிறது உன்னுடைய வேலை என்னன்னு கேட்டால் அந்த நாளை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை பண்றது மட்டும்தான் ஒரு நாள் அழிய போகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது எப்போ வேண்டாலும் வரலாம் தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்கு மேல சொல்லக்கூடாது என்று அல்ல என்ன செய்கிறான் எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி அஞ்சு வரை உள்ள வசனங்கள்ல எச்சரிக்கை பண்ணி விடுக்கிறான் அது போக ரசூல்லாவுடைய ஹரீஸ்வரெல்லாம் இப்போ இருக்கிறது என்ன இருக்குன்னா ஒரு நாள் மக்கள்லாம் உட்கார்ந்து போது ஒரு ஆள் வர்றார் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு வெளியூர் ஆள் மாதிரி ஒருத்தர் வர்றார் வந்து ரசுல்லாட்ட வந்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஈமாண்டா என்னன்னு கேட்குறார் இவர் யாருன்னு மக்களுக்கு தெரியலை ஆனால் மனித வடிவத்தில் வர்றாரு அது மக்கள்லாம் பார்க்குறாங்க ஜிபிரியில் அவருடைய வடிவத்தில் வந்தால் பார்க்க மாட்டாங்க மனித தோற்றத்தில் வந்து என்ன செய்கிறாங்க தீனை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் வர்றார் ஈமாண்டா என்னன்னு கேட்குறாங்க அப்போ ரசுல்லா என்ன செய்கிறாங்கன்னா நீ அல்லாவை நம்பணும் வாழ் நம்பணும் வேதத்தை நம்பணும் ரசூல்மார்கள் நம்பணும் அல்லாவை சந்திக்கிற நம்பணும் கேம ம மரணத்துக்கு பிறகு திரும்ப உயிர்ப்பிக்குதல் அதெல்லாம் நம்பணும்னு அது விஷயத்தை வளைக்கிறாங்க அடுத்து இஸ்லாம்டா என்னென்னு கேட்குறாரு இஸ்லாம்னு சொன்னால் அல்லாஹ் இணை கற்பிக்காமல் அல்லாவை மட்டும் வணங்கணும் தொழுகை நிலைநாட்டணும் ஜக்காத்து கொடுக்கணும் நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து அவர் கேட்குறார் இஹசான்டா என்னென்னு கேட்குறார் இஹசான்னா அழகுற செய்தல் அழகுற செய்தல்னா என்னென்னு கேட்டால் அந்த கண்ணக்க தராகும் அல்லாஹை வந்து நீ பார்க்குற மாதிரி வணங்கணும் பயில்லம் தன்னு தராகும் பையனும் ஏறாக்க நீ அவனை பார்க்காட்டன்னு அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இறைவனை வணங்கும் போது அல்லாவை முன்னாடி நிற்கிறான் என்பது போல் என்ன நீ வணங்க வேண்டும் அதை அழகுரை செய்வதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன செய்கிறார் அவர் கேட்குறாரு மற்றசா கேமனால் எப்போ வரும் அதை சொல்லுன்னு கேட்குறாரு அப்போ ரசூலாக சொல்கிறாங்க மல் மசூல் அன்ஹா வியாழம் வினசாயிலி கேட்குற ஆளை கேட்குற விட கேட்கப்படுற எனக்கு அது பற்றி அறிவு கம்மி நீ என்கிட்ட வந்து கேமராவில் பற்றி கேட்குற உனக்கு என்னை விட கூட தெரியுமான்னு அவர் சொல்கிறார் அப்போ வந்து வேணும் என்றால் ஏன்னா வந்து ஜிப்ரில் தானே ஜிப்ரில் தான் கேட்குறார் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இதை கேட்குறார் அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க கேள்வி கேட்குற உன்னைய விட கேட்கப்படுற எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ச உகமியிருக்கா நஷராத்திகா அதனுடைய அடையாளங்கள் சிலவற்றை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைப்பன் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால் ஒட்டகத்தை கொண்டு மேய்த்தண்டிருந்த ஆடு மாடு ஒட்டகத்தை மேய்த்து மே பெரிய பெரிய கட்டிடங்களை பெரிய கட்டடங்களை விஷயத்தை விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க அதை சொல்லிவிட்டு ரிசுல்லாவே ஆதாரம் காட்டுறாங்க என்ன காட்டுறாங்க இன்னாக இந்த ஃபீ ஃபீஹம்ஸ்லா ஏழமோன்னு இல்லைல்லா அஞ்சு விஷயங்களை என்கிட்ட வந்து கேட்குறீ அல்லாவுக்கு தானே தெரியும் கேமராவில் எப்படி எங்கிட்ட வந்து கேட்குறீன்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க இன்னாக இந்த குயில் முசான்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் வந்து செய்யறாங்கன்னா அது சரியாக போயிட்டு வர்றேன்னு போகிறார் போய் மக்கள்லாம் திரும்பி பார்க்குறேன் ஆளை காணாம் அவர் ஜிபிரியில் இருக்குன்னா மறைஞ்சிட்டார் அப்போ அவர் பொருளில் கேட்குறாங்க அவர் யார் தெரியுமா தெரியாது ஹாதா ஜிபிரீலு அவர் ஜிபிரியல் உங்களுக்கு தீனை கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறாரு வந்தார் என்று சொல்கிறாங்க அப்போ இது ஐம்பதா இதே கேள்விக்கு ரசூர்லா இந்த பதில் சொன்னாங்கன்னு வருது இல்லை வந்து கேட்கும் போதே கேமர் நாள் எப்படினா தெரியாது சில அடையாளங்கள் இருக்கா அதை அறிவித்து கொடுத்துருக்கிறான் இன்னொன்று நிகழ்வுலாம் ஏற்படும் அந்த அடையாளங்கள் வந்த பிறகு என்ன செய்ய தெரிஞ்சிக்க நெருங்கிக்கிட்டு இருக்கோன்னு விளைவிக்க டேட்டு போட்டு சொல்ல முடியாது இத்தனை வந்து அது என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா ஹலே சொன்ன விஷயம் புகாரில் ஐம்பதாவது ஹதிசில் இருக்கிறது அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால் வந்து கேமனால் என்பது யாராலையும் சொல்ல இயலாது அப்படி இருக்கும்போது ரசூல் செல்லா ஹாலே செல்லம் அவர்கள் வந்து எப்படி இதை சொல்லியிருப்பாங்க இந்த பையன் வந்து சாவுகிறதுக்குள்ளே கேமனால் ஒன்று சொல்லியிருப்பாங்களா இது ஏதோ ஒரு நெருடல் இருக்குது அந்த செய்தியில் வந்து அது குரானுக்கு நேர் மாத்தமாக இருக்குது ரசுல்லாவுடைய கே இந்த ஈ ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயம் கேமனாளை பற்றி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு ஈமான் ஈமான்ல உள்ள விஷயம் என்னது கேமனால் எப்போங்கிற கேள்வி கேட்டால் ரசூலுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது எந்த நபிக்கும் தெரியாது மழக்குக்கும் தெரியாது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாவுக்கு மட்டும் தெரிந்த ஒரு தனி உரிமையான ஒரு விஷயத்தில் வந்துக்கிட்டு இப்படிலாம் ரசூல்லா சொல்லுவாங்களா இதில் துல்லியமாக வந்துடுது என்ன இருந்தாலும் ஒரு வருஷம் கரெக்டான வருஷம் தெரியாட்டா கூட ஒரு நூறு வருஷமுங்கிற ஒரு அளவுக்குள்ள வந்து அடங்கி போயிடுதுல்ல அப்படி சொல்ல முடியாது அது நடக்கவும் இல்லையே அப்போ நடந்துவிட்டால் கூட என்ன செய்ய இப்போ ரசூர்லா சொன்ன பொய்யாக்கு பொய்யாவில் போயிடும் இப்போ ரசா சொன்னபடி நடக்கவில்லை என்று சொன்னால் அப்போ அல்லாவுடைய தூதருங்கிறீங்க அவர் சொன்னபடி நடக்கலைன்னு ஒரு கேள்வி வருமே அந்த கேள்வியை தவிர்ப்பதற்கு தான் அதுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கணும் இந்த அர்த்தம் கொடுக்கணுங்கிறேன் எந்த அர்த்தம் ஏன் கொடுக்குறீங்க குரானுக்கு மாற்றமாக இருக்குது அந்த சாபி என்னத்தை புரிஞ்சுட்டு சொன்னாரோன்னு தூக்கி போட்டு போயிட வேண்டியது தானே இதெல்லாம் இது இட்டுக்கட்டப்பட்டது இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் முஸ்லீமில் வந்தாலும் சரிதான் புகாரில் வந்தாலும் சரி தான் ஃபண்டமெண்டலாக தகர்க்கிற மாதிரி செய்தியாக இருக்குது இஸ்லாமிய அடிப்படை எதை பற்றி பேசக்கூடாதோ எதை பற்றி சொல்லக்கூடாதோ ரசூலும் பேசக்கூடாதோ அதை வந்து ரசூல்லா பேசுனாங்கன்னா எப்படி அதை அதிசயமீங்க இதெல்லாம் வந்து குரானுக்கு முரண்படி இஸ்லாமிய அடிப்படை குளைக்கு மாற்றமாக இருக்கிற ஒரு செய்தி இதுக்கு பிறகு நினச்சி வாங்க பற்றா இன்னொரு அதிசயம் மறுத்து விட்டார் இது அடுத்து பதிவுகள் வர இன்னொரு அதிசயம் மறுத்து விட்டார் சரி மறுக்கலை நீ சொல்லு வழக்கம் நீ மறுக்கலைல ஏன் வரலை கேமராவில் ஏன் வரலை இன்னமும் அந்த பையன் செத்துட்டார ஒன்று இருக்கிறாரு அவரு எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு செத்து போயிட்டார்ல அவர் செத்து போகிறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும்ல ஏன் வரல அது அந்த அர்த்தம் இல்லை இந்த அர்த்தம் இதான் நீனு தான் செய்கிற கடைசியில் அதில் என்ன இருக்குதோ அதை ஏற்றுக்கிற காணான் வேற ஒன்றை தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீ தவிர நீங்கள் நாங்கள் இது இல்லைன்றோம் நீங்கள் என்ன செய்றீங்க அது கரெக்டு தான் அதுக்கு இந்த அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த அர்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே தவிர இந்த அதிசயம் நீங்கள் ஏற்றுக்கிறல இப்போவும் நீங்கள் நீங்கள் தான் மறுக்கிறீங்க அப்போ மறுக்கலைன்னு சொல்லிட்டு மறுக்கிறீங்க நாங்கள் மறுக்கிறோன்னு சொல்லிட்டு மறுக்கிறோம் அதான் விஷயமே தவிர இப்பெல்லாம் பேசுவார்கள் இது பதில் நாளைக்கு இப்படி அடுத்து ஒரு ஹதீஸ் ஆரம்பமாகி விட்டது இதுதான் பதிலாக இருக்க வேதர் இது ஆன்சர் பண்ணுங்க அல்லாவுடைய வசனத்துக்கு மாற்றமாக இருந்தால் அது ஹதீஸாது அது அது பேசிக்கான விஷயம் வரலாறு அந்த மாதிரி விஷயம் இல்லை ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் அமலில் முண்ட பண்ணி இருந்தால் கூட அது அது ஒரு கணக்கு ஈமான்ல கோளாறு வந்தால் முடிஞ்சு போச்சு கதை அப்போ மார்க்கு அல்லாவுக்கு போட்டி அவருன்னு அர்த்தம் அல்லாவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியும்னு சொன்னீங்கன்னா அப்போ இறைவனுக்கு போட்டியாக இருக்கிற ஒரு விஷயமாவது இறைவனை ரசோல்லா மீறினாங்கன்றுண்டு வருது அப்படிலாம் மீற மாட்டாங்க அதனால் இப்படி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ரசோல்லா வந்து சொல்ல மாட்டாங்க இது தவறான செய்தி